வேணும்பா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸிஸ் 4.0.3 அப்டேட்டில் ப்ரைவேட் பஸ்ஸோட ஒரு 50 ஹேரோ நான் எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுற வரையும் ஃபுல்லாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோ ஒர்க் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்க் ஆகும், நான் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன், இந்த கேரளா டிராஃபிக் மோடும் அப்புறம் தமிழ்நாடு டிராஃபிக் மோடும் எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுற வரையும் ஃபுல்லாக சொல்லி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹாரம் மோடை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் எடுக்கும் போது கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு தான் இது, இதான் ரிவர்ஸ் எடுக்கும்போது கேட்குற சவுண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா தேடுகாரன் பார்த்தா இதுதான் தேடுகாரன். இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு டெமோ எப்படின்னு காட்டுறேன். அடுத்து பாருங்கள் இதுதான் செகண்டுகாரன், அடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டுகாரன். இப்போ வாங்க இதை எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 50 ஹாரன் மோடு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா தமிழன் கேமிங் பசிஸ்ட் அவங்க சேனலில் உள்ள வந்துடும். அவங்க சேனலில் வந்த பிறகு ஹாரன் மோடு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன் டைம் டச் பண்ணிங்கன்னா ஒரு 6 செகண்ட் ஓடும், அந்த 6 செகண்ட் ஓடுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அந்த 6 செகண்ட் ஓடி முடித்த பிறகு திருப்பி ஒன் டைம் டச் பண்ணுங்கள், டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுக்கும், அந்த இதை வந்து ஒன் டைம் டச் பண்ணுங்கள், திருப்பி ஒன் டைம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகி கட் ஆகும், ஒரு 2 டைம் டச் பண்ணிவிட்டு கேன்சல் ஆப்ஷன் கொடுங்க, கீழே டவுன்லோடு கேட்க பாருங்கள், டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹாரன் கோடிங் டவுன்லோட் பண்ண போகிறோம். இசட்டோஜர் அப்ளிகேஷன் தேவை, இசட்டோஜர் அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஹாரன் கோடிங் வந்து பஸ்ஸிஸ் டிரைவி அவங்க சேனலில் தான் இருக்குது, அவங்க சேனலில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹாரன் மோடு லிங்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஹாரன் கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மியூசிக்கை வந்து நம்ம ஹாரனாக மாற்றி அந்த ஃபைலில் போட்டு ஹாரன் ஃபைலாக மாற்றி அதை எப்படி கேமில் ஆட் பண்ணுறது தான், அதான் ஹாரன் கோடிங் ஃபைலு. அந்த ஃபைல ஒன் டைம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இதேமாரி ஷேர் மோடு லிங்க் கேட்கும், ஒன் டைம் வெயிட் பண்ணுங்கள். அவங்களே கொடுத்துறாங்க அவர் டிஎன் ப்ரைவேட் ஆர்என் பஸ் மோடு, அதை ஒன் டைம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும், நெக்ஸ்ட் பேஜ் இதேமாரி தரல தான் இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்க. ப்ரோ சில இதில் மிஸ்டேக்காக பேசுகிறீங்க ப்ரோ, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, நான் சில பேர் சொல்கிறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெக்கார்ட் மைக் இயர்ஃபோனில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை, கையில் வச்சுட்டு பண்ண முடியாது, குறவரன்னு ரொம்ப நாய்ஸ் கேட்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எட்டை வச்சுட்டு பேசுகிறேன், அதனால் அதில் என்ன இருக்குன்னு என்னால் நோட் பண்ணி கரெக்டாக பேச முடியாது சரிங்களா. ரிசர்டேஜர் அப்ளிகேஷனில் வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் போயிடுங்க, டவுன்லோட் ஆப்ஷன் வந்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த 2 ஜிப் ஃபைலும் இருக்கும் பாருங்கள். அந்த ஜிப் ஃபைலில் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு தனி ஃபோல்டரில் போட்டுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன், மேலே ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒரு டம்மி ஃபோல்டரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அந்த ஹாரன் கோடிங் ஃபைலை பேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ இதையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் பண்ணணும், இது 2 ஃபைலுக்குமே பாஸ்வேர்டு இருக்குது, அவங்கவுங்க சேனலில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டச் பண்ணி எக்ஸ்ட்ராக இருக்கும், எக்ஸ்ட்ராக கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அவங்க சேனலே இருக்குது, பார்த்துங்க 2 ஃபைலுக்கும். இப்போ எக்ஸ்ட்ராக் பண்ணி பாஸ்வேர்டு போட்ட பிறகு ஒயிட் கலர் அந்த மாதிரி ஃபைல் வரும், இதுதான் கோடிங் ஃபைலு, ஒரு 4 ஃபைல். ரெண்டாவது 4 ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மட்டும் வந்து ரிவேஸ் அந்த சவுண்ட் ஃபைலு, இப்போ இதையும் அதேமாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. மிச்சம்லாம் அந்த ஹாரன் மோடு ஃபஸ்ட்டு ஹாரன் செகண்ட் ஹாரன் தேர்ட் ஹாரன், இல்லை ரெண்டாவது இருக்கிற ஃபைல் மட்டும் ரிவேஸ் ஃபைல், ரிவேஸ் சவுண்ட் வரல அந்த ஃபைலு. இப்போ இதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும், மேலே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், ஹாரன் மோடுக்கு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் ஒன் டைம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஹாரன் இருக்கு பாருங்கள், அதை ஒன் டைம் டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 விதமான ஹாரன் இருக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வேனுக்கு இருக்கும், சாரி காருக்கு வேனுக்கு இருக்கும். இதை தான் நம்ம வந்து இப்போ கோடிங்கே மாற்றி நம்ம கேமில் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்கிறேன், வெளில வந்துடுங்க, வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாவது இருக்கிறது மட்டும் ரிவேஸு, மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரன் செகண்ட் காரன். ஃபஸ்ட்டு இப்போ டச் பண்ணிக்கிறேன், ரீநேம் இருக்குது பாருங்கள், அழுத்தி பிடிங்க. அந்த ரீநேம் இருக்கிற இந்த கோடிங்கை ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள், அழுத்தி பிடிச்சிங்க காப்பி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாக சொல்கிறேன், திருப்பி அதை உள்ளே போயிடுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதில் உள்ள எந்த சவுண்டு தேவையோ அதை ஒன் டைம் அழுத்தி பிடிங்க, அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே ரீநேம் கேட்கும், ரீநேம் ஒன் டைம் டச் பண்ணுங்கள். அதில் உள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோடிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன், அதேமாரி அழுத்தி பிடிச்சிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்ஸ் இருக்குது, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விட்டு விட்டு ஒரு அழகாலையாக தெரியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், திருப்பி இன்னொரு டைம் வந்து அழுத்தி பிடிங்க, அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரீநேம் கேட்கும்.
ஒன் டைம் வெயிட் பண்ணுங்கள், ரீநேம் கேட்குது பாருங்கள், அந்த ரீநேம் ஒன் டைம் டச் பண்ணுங்கள். திருப்பி அதேமாரி காப்பி பண்ணிக்கங்க, காப்பி பண்ணிவிட்டு ஹாரன் மோடு அந்த உள்ளே போயிடுங்க. ஒரு நிமிஷம் வெளில பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டு திருப்பி எந்த சவுண்டு உங்களுக்கு தேவையோ அந்த சவுண்டை வந்து அழுத்தி பிடிச்சி ரீநேம் கொடுத்துக்குறேன். ரீநேம் கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆச்சா, இதேமாரி இந்த நாலு ஃபைலையும் வந்து ஒரு ஃபைலாக மாற்றிங்க. அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு உள்ளே போய்க்கிறேன். ஒரே விஷயம் வெயிட் பண்ணுங்கள், இதையும் நான் மாற்றிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி போட்டு மாற்றிக்கிறேன். வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னா. அப்புறம் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஹார்ட் சிம்பிள் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கிரீன் கலர் ஹார்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஆட் பண்ண பிறகு இந்த ஆண்ட்ராய்டு உள்ள போங்க, ஆண்ட்ராய்டு வந்த பிறகு ஓபிபி போங்க. ஓபிபி போய்ட்டு பஸ்ஸிஸ்ட் அந்த ஃபைலுக்குள்ளே போயிடுங்க. ஒன் டைம் அழுத்தி பிடிங்க, ஓப்பன் அச்சுன்ட்டு பிடிங்க, அதை கொடுங்க. கொடுத்துட்டு அசிஸ்ட் டேட்டா பின் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு பிடுங்க, அதை கொடுத்து இந்த ப்ளூ கலர் இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைல் ஃபோல்டர் உள்ளே வந்துடுங்க. ஆர்என் மோடு உள்ளே போயிடுங்க. அந்த ஃபோல்டருக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செலக்ட் பண்ணிங்க பற்றி அந்த ஒரு நாலு விதமான ஃபைலு அதை டச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஓபிபியில். இப்போ வந்துட்டு கேம் உள்ளே போய் பார்க்கலாம் ஆட் ஆகிருக்கான்னு. நம்ம ஆட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்காக கேம் உள்ளே வந்துட்டேன். கேம் உள்ளே வந்த பிறகு பாருங்கள் ரிபேஸ் சவுண்டை பாருங்கள், நம்ம சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ரிபேஸ் சவுண்டு. அடுத்து பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஹரன், அடுத்து பாருங்கள் இது செகண்டு ஹரன், அடுத்து இதுதான் தேர்டு ஹரன். பாருங்கள் பக்கா ஆட் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாட்டா, பை பை, சியோ.